திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சம்பந்தர் தேவாரம், கனைத்தெழுந்த வெண்திரைசூழ் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது முதல் திருமுறை 52 பதிகம், அதில் 2 பாடல். இந்த பாடல் திருநெடுங்கலம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடின பதிகம். இந்த ஸ்தலம் திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிழக்க, திருவரம்பூர் துவாக்குடி அந்த இடத்தெல்லாம் தாண்டின்னு போனாக்க இந்த ஸ்தலத்துக்கு போகலாம். இந்த ஸ்தலத்தில் சம்பந்தர் பாடின இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே அப்படின்னு முடிக்கிறார். அதனால் இந்த பதிகம் இடர்களையும் பதிகம் அப்படின்னு அடியோர்களால் சிறப்பாக கொண்டாடப்பெறுகின்றது. இதில் நம்ம பார்க்கறது முதல் பாட்டு மறையுடையாய் தோளுடையான்னு ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம பார்க்க போகிற பாட்டு அதில் 2 பாட்டு. இந்த பாட்டில் அவர் சொல்கிற கருத்து என்னன்னாக்க, சிவருமானே உன்னையே மனத்தில் தாங்கி இரவும் பகலும் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிற அடியோர்களுடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்த்தருள்வாயாக அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்கிற கருத்து. இப்போ நம்ம இந்த பாட்டுடைய வார்த்தைகளை பார்ப்போம், அப்புறம் வார்த்தைகளுக்கு பொருள் பார்ப்போம். கனைத்து எழுந்த வெண்திரைசூழ் கடலிடை நஞ்சு தன்னை தினைத்தனையா மிடற்றில் வைத்த திருந்திய தேவ நின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. நெடுங்கலம் திருநெடுங்கலம்ங்கிற ஸ்தலம். இந்த கனைத்து எழுந்த வெண்திரைசூழ் கடலிடை நஞ்சு தன்னை தினைத்தனையா மிடற்றில் வைத்த திருந்திய தேவ, அது வரைக்கும் ஒரு ஃப்ரேஸ். அது சிவருமான் பார்க்கடலில் தோன்றிய ஆலகால விஷத்தை உண்டு அதை தன்னோட கண்டத்தில் நிறுத்தி வச்சிருக்கார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீலகண்டர். அந்த விஷயத்தை தான் இதில் சொல்கிறார். கனைத்து எழுந்த வெண்திரைசூழ் கடலிடை நஞ்சு தன்னை. இந்த பார்க்கடல் அப்படிங்கிறதுக்கு அந்த விளக்கம் அது. கனைத்து எழுந்த வெண்திரைசூழ் கடல், அப்படி ஒலித்து எழுந்தது அந்த விஷம் வந்து பொங்கி எழுந்தப்போ அது வந்து ஆரவாரச்சின்னு எழுந்தது, பெரிய சத்தத்தோடு அந்த விஷம் தோன்றியது. அதுதான் கனைத்து எழுந்த. கனைத்தல்னா பெருசாக சத்தம் போடுறது, பெரிய ஒலி. அப்படி கனைத்து எழுந்த நஞ்சு. ஆனால் இந்த கனைத்து எழுந்தங்கிறத அந்த பார்க்கடலில் இருக்கிற அலைகளுக்கும் நம்ம அட்ஜெக்டிவாக வச்சுக்கலாம். கனைத்து எழுந்த வெண் திரைசூழ் கடல், திரைனாக்க அலை, வெண் திரைசூழ் கடல் அப்படின்னா வெள்ளையான அலைகள் சூழப்பெற்ற கடல், பார்க்கடல். அப்படி அந்த பார்க்கடலில் தோன்றின கடலிடை நஞ்சு தன்னை, அப்படி பார்க்கடலில் தோன்றிய விஷத்தை தினைத்தனையா மிடற்றில் வைத்த திருந்திய தேவ, தினைத்தனையான தினை அளவா சின்னதா, பார்க்கடலில் தோன்றிய விஷம் இந்த அண்ட சராசரங்களையும் எரிக்கிற மாதிரி பெரிய அளவில் தோன்றிய விஷம், அதை சிவபெருமான் சுருக்கி சிறு சின்னதாக தினை மாதிரி சிறிதாக்கி அதை உண்டு தன்னுடைய கண்டத்தில் வச்சிருக்கார். அதான் தினைத்தனையாக மிடற்றில் வைத்த மிடறு அப்படின்னாக்க கண்டம். நம்ம கண்டம்ங்கிற வார்த்தை தெரியும், கழுத்துங்கிற வார்த்தை தெரியும், இப்போ தொண்டைன்னு சொல்கிறோம் இப்பெல்லாம் பேச்சில். ஆனால் அதுக்கு தமிழில், பழைய தமிழில் மிடறு அப்படின்னு பேர். அப்படி அந்த மிடற்றில் வைத்த திருந்திய தேவை, திருந்தியனாக்க அழகான, பெர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம், பியூட்டிஃபுல் ஆர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம் திருந்துதல் அப்படின்னா. இப்போ நம்ம திருந்துறதுனாக்க ஏதோ தப்பு பண்ணிட்டா அப்புறம் திருந்துறதுங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம புழக்கத்தில் இருக்குது. ஆனால் தேவார பாட்டில் திருந்திய அப்படி திருந்து திருந்திய அப்படின்லாம் வந்ததுன்னா அழகான, பெர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படி திருந்திய தேவை, அப்படி ரொம்ப அழகான இறைவனே, நின்னை உன்னை மனத்தகத்தோர், உன்னை எப்போவும் மனசில் தாங்கியிருக்கிறவர்கள், பாடல் ஆடல் பேணி, அவர்கள் உன்னுடைய பாடலையும் ஆடலையும் விரும்பி வழிபட்டு, இராப்பகல் நினைத்தெழுவார், இரவும் பகலும் உன்னையே நினச்சி இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட அடியவர்கள், அவர்களுடைய இடர் களையாய் அவர்களுடைய கஷ்டங்களையெல்லாம் நீக்கி அருள்வாயாக, நெடுங்கலம் மேயவனே, நெடுங்கலத்தில் இருக்கிற இறைவனே
அப்படின்னு பாடுறார். அதனால் இந்த நெடுங்களம் மேயவனே, கனைத்தெழுந்த வெண்திரைசூழ் கடலுடை நஞ்சுதனை தினத்தனையா மிடற்றில் வகித்த திருந்திய தேவ, நின்னை மனத்தகுத்தோர் பாடலாடல் பேணி இராப்பகலும் நினைத்தெழுவார் இடர்களையாய் அப்படின்னு வச்சுனோம்னா நமக்கு பொருள் நேரடியாக புரியும். அதனால் இதில் சம்பந்தன் என்ன சொல்கிறார், சிவருமானே அடியவர்களுடைய இடர்களை களைவாயாக அப்படின்னு வேண்டுகிறார். இந்த பதிகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த வேண்டுகோள் இருக்கும், அடியவர்களுடைய இடரை களையாய். இந்த பாட்டில் சிவருமானுடைய சிறப்புகளையெல்லாம் சொல்லி உன்னையே வழிபடுகின்ற அடியவர்கள் அப்படிப்பட்ட அடியவர்களுடைய கஷ்டங்களையெல்லாம் நீக்கி அருள்வாயாக அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நம்ம அடுத்த நாளைக்கு சந்திக்கிறப்ப இன்னொரு பாட்டோட சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.